இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போறோம். மீன் வாங்கியிருக்கோம், மீன் கழுவணும். அதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளி கழுவிட்டு தான் ஊற போடணும். புளி கழுவியாச்சு, நம்ம வந்து 50 கிராம் புளி எடுத்திருக்கோம். இப்போ ஊற வச்சுக்கலாம். புளி இப்போ ஊறட்டும். நம்ம மசாலாவும் அரைச்சி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1 3, நார்மல் சைஸ் தக்காளி 3, முழு பூண்டு 1 3, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மீன் கழுவிக்கலாம். மீன் க்ளீன் பண்ணி கழுவியாச்சு. நம்ம மீன் கட் பண்ணி தான் வாங்கியிருந்தோம், இந்த செங்கரா மீன். அதனால் நமக்கு சீக்கிரம் கழுவியாச்சு. மஞ்சள்தூள் உப்புலாம் போட்டு கழுவிட்டோம். இப்போ செய்கிறத பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான மீன்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான மீன் எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு பேஸ்ட்டு. நம்ம வந்து பூண்டு கூடயே பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருப்போம், அதனால தான் பச்சை கலரில் இருக்குது. 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மீன் மசாலா தூள் 1 டீஸ்பூன். நல்லா பெரட்டிக்கலாம் மசாலாலாம். மசாலா நல்லா பெரட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் நல்லா ஊறட்டும். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 பீஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மல் சைஸ் தக்காளி 1, தேவையான அளவு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 6 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு. இப்போ செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். வடகம் போட்டு தாளிச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். நிறைய மிளகாய்த்தூள் போட்டால் ரொம்ப காரம், அதனால நம்ம வந்து 1 டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, குழம்பு தூள், குழம்புத்தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மீன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கலரி விட்டுக்கலாம்.
அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது, திறந்து பார்க்கலாம். மீன்லாம் உடையாமல் இருக்கு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீன் பொரிச்சிக்கலாம். இதுக்கு தவா கழுவி வச்சாச்சு, தவா சூடாகட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மீன் போட்டு பொரிச்சுக்கலாம். மீன் நல்லா வேகட்டும். மீன் வெந்துருச்சு, இப்போ திருப்பி விடலாம். இதெல்லாம் மீனையும் திருப்பியாச்சு. நமக்கு ஆயில் பத்தல, அதனால ஆயில் கொஞ்சம் விட்டோம். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனும் பொரிச்சுக்கலாம். மீனும் ரெடி, மீன் குழம்பும் ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.